பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் அரசியல் விமர்சகர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, அதுவும் சென்னையில் நடப்பதற்கு உண்டான அழைப்பிதழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமிருந்து போயிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லோருக்குமான ஒரு சந்திப்பு. அந்த சந்திப்புக்கான பெயரை வந்து சமூக நீதி தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விவாதித்தல் அப்படின்ற தலைப்பின் கீழே ஏறக்குறைய ஒரு 20 கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க போகிறாங்க. ஆஃபிஷியலாக அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சந்திப்பை சென்னையில் திங்கட்கிழமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடத்த இருக்கிறாங்க. ஏற்கனவே பிறந்தநாள் போது இந்த சில காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது, அதோடய எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரியும் பலரும் சொல்கிறாங்க. இந்த அரசியல் ரீதியான இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? இது முக்கியமான சந்திப்பு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திரு ஸ்டாலின் போகிறாங்க. பிறந்தநாள் விழாவில் வந்து டிஎம்சியெல்லாம் நேரம் கலந்துக்கல, இஃப் ஐ ரிமெம்பர். ஆனால் டிபிரியன் வந்து இப்போ வர்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. டிஎம்சியிலேருந்து அகிலேஷ் யாதவ் வர்றாரு. இவங்க வந்து லல்லு பிரசாத் யாதவ் கட்சி ஏற்கனவே இவங்களோட ஃபார்ம் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர்றாங்க. அதனால் வந்து இவர் முக்கியமாக சந்திரசேகர் ராவுடைய பார்ட்டி வந்து அவங்க வர்றாங்க. இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது முக்கியமான நிகழ்வாக தான் இருக்குது. எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமைங்கிறது அவ்வளவு லேசில் வந்து அமைய முடியாது. ஆனால் அமையவே முடியாதுன்னு கிடையாது. ஆங்கிலத்தில் சொன்னால் இட் இஸ் டிஃபிகல்ட் பட் நாட் இம்பாசிபிள். அதனால் நிச்சயமாக வந்து இது அமையணும். அவங்களுக்கு செல்ஃப் சர்வைவல் வேணும்னா அவங்க வந்து இதை கொண்டு வரணும். மம்தா அதை உணர்ந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ அவங்க பண்ணுற சத்தியாகிரகத்தில் வந்து ராகுல் காந்தியுடைய அரெஸ்ட்டை பற்றி அவங்க வந்து இதை ராகுல் காந்தியுடைய பதவி இழப்பை பற்றி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதானியை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசுனா உடனடியாக என்ன மெம்பர்ஷிப்பையே காலி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது நெருங்கி வருகிறார்கள் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நவீன் பட்நாயக் ஒரு கிரியா ஓகியா ஒரு கேட்டலிஸ்டாக வந்து ஒருத்தர் தேவைப்பட்டது. அதில் இப்போதைக்கு வந்து மோஸ்ட் நான் கான்ட்ரவர்ஷியல் லீடர்ஸில் முக்கியமானவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஸ்டாலின் வந்து மம்தா பானர்ஜிக்கும் தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் மேலே வந்து நல்ல உணர்வு உண்டு. அகிலேஷ் யாதவுக்கு உண்டு, இவருக்கு கெஜ்ரிவாலுக்கு உண்டு. ஒவ்வொருத்தருமே வந்து தனிப்பட்ட முறையில் இவரோட நல்ல உறவோடு இருக்கிறதுனால இது வந்து ஒரு பாலமாக அமைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஓகே. மம்தா இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்கான அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை. அவங்க இதில் பங்கெடுக்காத மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி இல்லை, ஓபிரியன்னு சொல்லி அவங்க பார்ட்டிகள் வர்றாரு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்க ஸ்பீக்கர்ஸ் ஹூ கன்ஃபர்ம்டு தேர் பார்ட்டிசிபேஷன் இன்க்ளூட் அப்படிங்கிறதுல வந்து டிஎம்சிஸ் டெரக் ஓபிரியன் அப்படின்னு போட்டிருக்காங்களே. ஓகே, அவங்களும் வர்றாங்க. பார்லிமெண்ட் மெம்பர் அவர். ஓகே, அவர் தான் ஸ்போக்ஸ் பர்சன் டிஎம்சிக்கு. ஓகே. நவீன் பட்நாயக்குடைய வருகை வந்து மம்தாவுடைய சந்திப்பு இதோடு தொடர்பு படுத்தி பார்க்கப்படுகிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அப்படி அரசியல் ஒற்றுமை வந்து இல்லை. நவீன் பட்நாயக் வந்து நாகாலாந்து சிஎம் மாதிரி நம்ம பொசிஷன் நம்ம தக்க வச்சுக்குவோம், அங்கே சென்ட்ரலில் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருவோம், அப்படின்னா தான் நமக்கு தொந்தரவு இல்லாத ஆட்சி நடக்கும். அது நாகாலாந்து முக்கியமந்திரி அவர் 5 டேர்மாக சிஎம்மாக இருக்கார். எப்படி இருக்காருன்னா ஒவ்வொரு தரமும் ஒன்றியாசம் ரொம்ப ஆதரவு கொடுத்துருவார். தமிழ்நாட்டிலேயே அதுக்கு குளோரியஸ் எக்ஸாம்பிள் திரு எம்ஜிஆர் இருந்தார். ஆளுங்கட்சியை பாய்ச்சிக்கிடக்கூடாது, அப்படி மத்தியில் ஆளுகிறவளை பயத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அவருடைய ஃபேம் பிலீஃப் ஆகுது. அது மாதிரி இருக்கார். ஆனால் மம்தா வந்து அவர் கூட வந்து பொலிட்டிக்கலாக இணையலை. ஆனால் இப்போ உள்ள கம்பல்ஷனில் அவங்களுடைய சந்திப்பில் வந்து முக்கியத்துவம் இருக்கலாம். மம்தா வந்து அவர்கிட்ட சொல்லலாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அவ்வளோ எளிதாக அவர் ஸ்டாண்ட் எடுப்பார்னு எனக்கு தோணும். அவர் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அளவில் அவர் தன்னுடைய மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாப்பு இவைகள் சிறப்படுத்தப்பட்டு வேண்டும் என்றால் அதற்கு ஒன்றிய அரசியல் யார் ஆட்சியில் இருக்கிறாரோ அவருடன் இணக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர் இருக்கார். நாளைக்கே வந்து இவங்களுக்கு பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு வந்து தனிப்பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னு வைங்க இந்த கூட்டணிக்கு, அப்போ அவர் நிச்சயமாக அந்த தனிப்பெரும்பான்மை கொண்டு இந்த கூட்டணி கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பார். ஓ, ஆனால் இதுவா அதுவான்றதுல கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கிறாரு. ஆமாம், ஜெயிக்கிறவங்க பக்கம் நின்னுக்கறலாம் அப்படி, அவ்வளோதான். அதனால குழப்பம் சொல்கிறேன், தெளிவாக இருக்காரு. இப்போ எதிர்கட்சிகளுக்கு இருந்த பெரிய சவால் வந்து காங்கிரஸை ஏற்றுக்கிறதுல அப்படிங்கிறது தான் முதல் பிரச்சனை வந்தது. ஆனால் ஸ்டாலினுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகளில் காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணிங்கிறது சாத்தியமில்லை, அவசியமற்றது, அது பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்கும்னு ஆரம்பத்திலிருந்து கான்சியஸாக சொல்லிகிட்டே இருக்கிறார். எனக்கு என்ன இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா, இப்போ இந்த 20 கட்சிகள் ஒத்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னவங்களில் சில கட்சிகள் காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆம் ஆத்மி உட்பட சொல்கிறேன், டிஎம்சி உட்பட பலரும் கூட காங்கிரஸை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் அவங்க இருக்கிறாங்க.
அதை தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய மாநிலத்தில் காங்கிரஸ் எதிர்ப்பு தான் இவங்களுடைய ஓட் பேங்க். அப்போ அது காங்கிரஸ் ஆதரவாக போய் நின்றுச்சுன்னா நம்மளுடைய பலமே இதாக போயிடுமே அப்படிங்கிற எண்ணத்தில் கூட அவங்க அந்த முடிவுகள்லாம் எடுக்கலாம். ஆனால் இந்த நகர்வு இருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ அந்த அந்த எல்லையை தாண்டிட்டாங்க, அதுதான் ஃபஸ்ட்டு தடையாக இருந்தது. அதை தாண்டி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அப்படி எடுத்துக்கலாம். டிஎம்சியே தன்னுடைய நிலைப்பாட்டில் கொஞ்சம் மாறுதல் பார்க்குறேன் நான். மம்தா பானர்ஜி பேசின பேச்சில் வந்து அவங்க கொஞ்சம் காங்கிரஸோட நெருங்கி வர மாதிரி. அதுவும் மம்தா பானர்ஜி போன்ற மாநில கட்சிகளுடைய நார்மலாக அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, மாநிலத்தை பொறுத்த மட்டும் நம்ம தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இருக்கிற வரைக்கும் தான் நேஷனல் பாலிடிக்ஸில் நமக்கு ரெலவன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி, டிஎம்சியாக இருந்தாலும் சரி, சந்திரசேகராவுடைய பிஆர்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அதுதான். இப்போ இதில் வந்து பெங்காலில் வந்து 42 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டன்சி இருக்குது. இந்த 42 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டன்சியில் வந்து இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா, காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5-7-10 வரைக்கும் கொடுக்க வேண்டிய நிலைமை வரலாம். காங்கிரஸும் சிபிஎம் இப்போ கூட்டணியாக இருக்காங்க, திரிபுரால் ஏற்கனவே கூட்டணியாக இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து முதல் விரோதியாக இருந்தது சிபிஎம் மம்தாவுக்கு. இவங்களுடைய இதே வந்து கட்சியே வந்து காங்கிரஸில் இருந்த மம்தா காங்கிரஸ் சிபிஎம் போதுமான அளவு எதிர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்தாங்க. சிபிஎம் இதை பெங்காலை பொறுத்த மட்டும் சிபிஎம் என்று இன்றைக்கி வந்து ஒரு சக்தி இல்லாத ஒரு கட்சியாக வந்து ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்தால் சில இடங்களை வெல்ல முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். இப்போது காங்கிரஸ் சிபிஎம் ரெண்டையும் பற்றியும் கவலைப்படாமல் இவங்க வந்து பிஜேபி அதுக்கப்புறம் காங்கிரஸ் சிபிஎம் இந்த ரெண்டுக்கு இடையில் வந்து எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சிரும்னு சொல்லி முதல்ல வந்து மம்தா வந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுடைய கால்குலேஷன் அப்படி நம்ம எளிதாக வச்சு வரலாம். ஆனால் சாகர்திகேன்னு ஒரு அசம்பிளி கான்ஸ்டன்சி, அது வந்து முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜங்கிப்பூர் சப்டிவிஷன், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சப் கலெக்டர் ஆகும் அந்த ஜங்கிப்பூர் சப்டிவிஷனில், அதில் உள்ள ஒரு கான்ஸ்டுவன்சி அசம்பிளி கான்ஸ்டுவன்சி. அங்கே 70 விழுக்காடு வந்து முஸ்லீம்கள் ஓட்டர்ஸில் வந்து 70 விழுக்காடு வந்து முஸ்லீம்கள். முஸ்லீம்களுடைய ஆதரவு பெருவாரியாக மம்தா பானர்ஜிக்கு இருக்குன்னு பொதுவாக கருதப்பட்டு வந்த நிலையில் இந்த பைஎலெக்ஷனில் மம்தா பானர்ஜி பார்ட்டியை எதிர்த்துருன்னு காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு. அதுவும் குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து ஒரு வேக்கிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன் மம்தாவுக்கு. இவங்க எதுக்காக வேண்டி காங்கிரஸோட கூட்டணி சேராமல் இருந்தாங்க? தனக்கு வந்து அதிக சீட்டுகள் வரணும், அப்போ நேஷனல் பார்ட்டி ரெலவெண்ட்டாக இருக்கணும். இப்போ காங்கிரஸே வந்து அதிகமான சீட்டை வாங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, இவங்களுடைய சீட்டு குறைஞ்சிருச்சுன்னா, அதில் இடையில வந்து பிஜேபி வந்து இந்த ரெண்டு போட்டியில் பிஜேபி வந்துருச்சுன்னா, ஏற்கனவே பிஜேபி அங்கே வந்து 14 சீட்டு எதுவும் வச்சுருக்காங்க. நார்த் பெங்கால் கம்ப்ளீட்டாக அவங்ககிட்ட இருக்கு பிஜேபி கிட்ட இருக்கு. அப்போ இதெல்லாம் யோசித்து பார்த்து அவங்க வந்து இந்த களை யதார்த்தத்தில் காங்கிரஸோட நெருங்கி வர்றதா நமக்கு இன்னும் ஆதாயமான ஒரு விஷயம். அல்டிமேட்லி தே வில் லுக் அட் தேர் ஓன் ப்ராஃபிட். இல்லை அது எப்படி ஆதாயமாகும்? கூட சேர்த்து வலு கொடுத்ததுக்கு பிறகு திருப்பி கழட்டி விட்டால் அது தங்களுக்கும் தங்களுடைய ஓட்டுகளையும் திருப்பி கழட்டி விட வேண்டிய சூழ்நிலை வருமா இல்லையா நீ எப்படி சொல்ல முடியும்? அது எலெக்ஷன் தப்பு தான் சொல்ல முடியும். இல்லை என்ன இருந்தாலும் தனி பார்ட்டி இல்லை அவங்க, அவங்க காங்கிரஸோடு இல்லை, இல்லை அவங்க தனி பார்ட்டி கூட்டணி வச்சுக்கிட கூடாதுன்னு இருக்கா? இப்போ பிஜேபி எதிர்த்து இது இன்று உள்ள முக்கிய தேவை பொது விரோதியை தோற்கடிப்பது தான், ஜனநாயக விரோதியை தோற்கடிப்பது தான், அதனால் நாங்கள் இணைகிறோம்னு சொல்லிட்டு இணைய முடியாதா? அதில் எந்த கஷ்டமும் இல்லையே. எந்த ஒரு கட்சியும் வீக் ஆகாதுங்கிறீங்க? எப்படிங்க கட்சி? அவங்க கட்சி வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? இல்லை அதாவது அவங்க என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, 42 நம்ம தனியாக போட்டி போட்டால் காங்கிரஸ் சிபிஎம் கூட்டணி ஒன்று பிஜேபி கூட்டணி ஒன்று இது ரெண்டு ஓட்டை பிரிச்சிருச்சுன்னா நம்ம 42 ஒரு 36 வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய கால்குலேஷன் எப்படி இருக்குன்னா, காங்கிரஸ் வந்து பெராம் முர்ஷிதாபாத்லாம் வந்து காங்கிரஸ் வந்து அதிரஞ்சன் ராஜ் சௌதரின்னு இருக்காரு, அவர்லாம் வந்து பெரிய ஃபோர்ஸ் அவங்களாம். மால்தாவில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ். அதனால் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம காங்கிரஸை எதிர்த்து போட்டி விடும்போது காங்கிரஸும் சிபிஎம் உள்ள கூட்டணி வந்து நம்முடைய 36 வந்து காலி பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு பெட்டர் வந்து நம்ம அவங்க கூட கூட்டணி சேர்த்து எனக்கு 30 கொடுங்க நீங்கள் வந்து 12 வச்சிங்கன்னு சொல்லி சொல்லாமே, அப்போ அந்த 30 வந்து 25-27 நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். தட்ஸ் மை ஓகே அசஸ்மெண்ட். ஓகே, இது எல்லா மாநிலத்துக்கும் காங்கிரஸ் ஏத்துக்கக்கூடிய இடத்துல இருக்கா சார்? இப்போ யூபிலாம் ஒரு ஃபோர்ஸே கிடையாது காங்கிரஸ், பீகார்ல வந்து காங்கிரஸ் ஒரு ஃபோர்ஸே கிடையாது. சமீபத்திய பேட்டியில அதையும் குறிப்பிடுறாரு, சில மாநிலங்களில் நாங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம் அதை ஒத்துக்கிறோம், அதனால அந்த மாநில கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நாங்களே விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி கொடுத்தாலுடைய இந்த பாருங்க, காங்கிரஸ் வந்து ஜார்க்கண்ட், இது மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், இதுலெல்லாம் வந்து ஹரியானா,
ஹிமாச்சல் பிரதேஷ், இதுலாம் காங்கிரஸ் தான் பிரதான கட்சி பிஜேபி தவிர. நிச்சயமா இந்த ஆறு ஸ்டேட்ல வந்து ஹரியானாவும் ஹிமாச்சல் ரொம்ப சின்ன ஸ்டேட்னு சொல்லிவிடுங்க, மற்ற எல்லாத்துலேயும் சேர்த்து உள்ள ஒரு 100-150 சீட்ல வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு எதிராக அலை திரும்பும் என்றால் காங்கிரஸ் வந்து இட் வில் டூ பெட்டர். இல்லைன்னா என்ன 40-60 அப்படிதான் இருக்கும், அங்கே பிஜேபிக்கு 60% இவங்களுக்கு 40% வந்திருக்கும், அது அப்படியே ரிவர்ஸ் ஆகலாம், 50-50 ஆகலாம், அல்லது காங்கிரஸுக்கு 60 இவங்களுக்கு 40 ஆகலாம். ஆனால் மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க எதிர்கட்சிகளோட மாநில கட்சிகளோட இணைந்து செயலாற்ற வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க வந்து அந்த விட்டு கூட நட்பாடியும் இருந்தாங்கன்னா தான் கூட்டணி வந்து அமையும். ஓகே, இன்னைக்கு நடக்க திங்கக்கிழமை நடக்க போகிற அந்த 20 கட்சிகளுடைய சந்திப்பு, இந்த விஷயங்கள் தான் பெரும்பாலும் டிஸ்கஸ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்வையை கரெக்டாக போகும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு யோசிக்கணும். இன்ஃபார்மலாக பண்ணுவாங்க, ஏன்னா ஃபார்முலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சமூக நீதிக்காகன்னு சொல்லி. சமூக நீதிக்காகங்கிறது யாருமே வந்து மறுக்க முடியாது, பிஜேபி மட்டும்தான் மறுப்பாங்க, யாருமே வந்து சமூக நீதிக்கு எகென்ஸ்டா பேச மாட்டாங்க. அப்படி சொல்லிட முடியுமா சார்? இப்ப சமூக நீதிக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய ஓபிசி ரெப்ரசன்டேஷனுடைய லீடரா மோடி உருவகப்படுத்தப்படுகிறார், அவர் முன்னிறுத்தப்படுகிறார் அப்படிங்கிற அரசியலை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குல்ல. அவங்க ஓபிசி என்ன செய்யறாங்கிறதான பேச்சு, போராட்டத்தில திருக்குறள் சொல்றாரு நிஜம் தான், தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யறாரு, திருக்குறள் சொன்னா போதுமா? இங்க வந்து தகியன் எழுதுங்க தயிர்னு எழுதாதீங்கன்னு சொல்றாரு, இதைத்தானே பண்றாங்க, இதை ஜனங்கள் பார்க்காம இருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட் அப்ஜெக்ட் பண்ணிச்சா? அப்போ ஏற்கனவே தான் 60 விழுக்காடு ரிசர்வேஷன் வந்துருச்சுல, அப்போ இனிமே வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வச்சிட வேண்டியதானே. ஓபிசிக்கு 52%, எஸ்சிக்கு வந்து 16%, இவங்களுக்கு வந்து 8%, இப்படி இப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அப்பர் காஸ்ட் என்ன இருக்கோ அவங்களுக்கு வந்து எத்தனை இருக்காங்களோ அவ்வளோ கொடுக்க வேண்டியதானே. அதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ல? இது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து வச்சிருக்காங்க, வெளியிலாம் சொல்லலை, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து வச்சிருக்கோம், வெளியில டேட்டாஸ்லாம் வச்சிருக்காங்க. ஓ யா யா யா, அதெல்லாம் இருக்கிறது. அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும். ஆமாம், இப்போ அந்த அன்அஃபிஷியலாக அதை பற்றி பேசுவாங்க, அதாவது புரோட்டோகால் வெளியில் சொன்ன விஷயங்கள் அது, பட் ஆனால் உள்ள வந்து இந்த விஷயங்கள் பேசுவாங்கன்றீங்க. ஆமாம், உள்ள வந்து விஷயங்கள் பேசுவாங்க, இந்த இன்ஃபார்மல் மீட்டிங், லஞ்ச் மீட்டிங், டின்னர் மீட்டிங் இதெல்லாம் பேசுவாங்க. அதாவது அஜெண்டா முடிஞ்சிருச்சு, அந்த அஜெண்டாவை பற்றி மட்டும் பத்திரிகையில் அறிக்கை கொடுப்போம், மற்ற விஷயங்களை வந்து பேசுவோம்னு சொல்லி காமனாகவும் எல்லாருக்கிடையில பேசுவோம். இது எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா என் மை ஒப்பீனியன், இந்த மாதிரி மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன், பிரைவேட் மீட்டிங்ஸ் நிறைய பண்ணும். அந்த பிரைவேட் மீட்டிங்கில் வந்து இப்போ மொத்தம் 20 பேர் இருக்காங்க. இப்போ திமுக வந்து மீதி உள்ள 20 பேர் கூட வந்து 5-5 பேராக உட்காந்து அவங்ககிட்ட பேசணும், பேச அந்த 5 பேரில் என்ன கன்சென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். இதில் என்ன வசதினா, இப்போ 20 பேர்லேயும் கன்சென்சஸ் உள்ள விஷயங்கள் வந்து 7 விஷயம் இருக்குது, கன்சென்சஸ் இல்லாதது 3 விஷயம் இருக்குது. அப்படின்னா அந்த 7 விஷயத்தை பற்றி மட்டும் அறிக்கை கொடுக்க முடியும், அதே பெரிய விஷயம். அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த 3 விஷயத்துக்கு நெருங்கி வர்றதுல வந்து எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. நினைக்கிறீங்க சார், ஆல்ரெடி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு செக்மேட் வைக்கிறாங்க, ஒரு இடியில இருந்து எல்லா விஷயங்கள்லையும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வைக்கிறாங்க. ஆனா இப்ப நடக்க போற இந்த சந்திப்பு, இந்த கூட்டம், இதுல விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள், இது தங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும், செட்பேக்கை கொடுக்கும்னு அவங்க நினைக்கக்கூடும். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவில வரக்கூடிய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் போன அளவுக்கு இல்லாட்டினாலும் 24 வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சில தேர்தல் யூகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது அவ்வளவு ஈஸியாக தேர்தலையே பிரதான வேலையாக வச்சுருக்கக்கூடிய பிஜேபி அவ்வளவு ஈஸியாக இந்த அலைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண விட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்போ அது அவங்களோட சைட்லேருந்து அவங்க குழப்பறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதாவது எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த இடி கேஸில் உள்ள போகிறவங்க, சிபிஐ கேஸில் உள்ள போகிறவங்கலாம் மக்களால் தியாகிகளாக பார்க்கப்படுவாங்க. ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி பதவி இழப்பில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு காரியத்தை வெற்றிகரமாக பண்ணிட்டாங்க. இந்த ராகுல் காந்தி கேஸ் வந்து 1 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, இவரே போய் கேஸ் போட்டவரே போய் ஸ்டே ஆர்டர் வாங்கினார், இவர் வந்து அதானியை பற்றி பேசணுன்னு ஸ்டே ஆர்டரை வாபஸ் வாங்கினார், இதுக்கடையில் ஜட்ஜி வந்து மாறினாங்க, மாறி இவருக்கு மேக்சிமம் தண்டனை ரொம்ப ரேராக கொடுக்குற 2 வருஷ தண்டனையே கொடுத்துருக்காங்க, கொடுத்தவுடனே அடுத்த நாளே பதவியை பறிச்சிருக்காங்க, 3வது நாளே வீட்டை பிடுங்க பார்க்குறாங்க, இப்படியெல்லாம் மக்கள்கிட்ட வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது ராகுல் காந்திக்கு இழைக்கப்பட்ட அநீதி,
வேணும்னே செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பெர்செப்ஷனை கொண்டு போயிட்டாங்க. இப்படி கொண்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அடுத்து என்ன நடந்தாலும் ராகுல் காந்தியவே பண்ணாங்கல்ல, அது மாதிரி தான் பாருங்கள் சிவகுமார் பண்ணுறாங்க, அது மாதிரி தான் அபிஷேக் பானர்ஜி பண்ணுறாங்க, அது மாதிரி தான் லல்லு பிரசாத் யாதவ் ஃபேமிலி பண்ணுறாங்க. தேர்தல் நெருங்க நெருங்க இது எல்லாமே வந்து பிஜேபிக்கு விரோதமாக தான் போகும், இது ஆதரவாக போகாது. அது தெரியுமே பிஜேபிக்கு அப்படி எதிராக போகுன்றது தெரிஞ்சிருக்கும்ல, ஆனாலும் அதை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபியில் சில பேர் சில ஆத்திரப்பட்டு சில காரியங்கள் செய்வார்கள். மானிட்டர் டிமானிட்டைசேஷன் பண்ணாங்கல்ல ஆத்திரப்பட்டு, ராஃபேலில் போய் நான் நினைச்சதான் சட்டம்னு சொல்லிட்டு இந்திய நாட்டுக்கு இறையாண்மைக்கு இந்திய நாட்டு நிதிக்கு எதிரானதாக ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வந்தார்ல, ஜிஎஸ்டி ஆத்திரகோலம் அவங்க அலங்கரகோலமாக நிறைவேற்றினாங்கல்ல. அதாவது இந்த இந்தி சினிமா பார்த்தா அதில் வந்து இந்தி சினிமா எல்லா சினிமாலையும் அல்லது ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பாருங்கள், இவர் வந்து ஜேம்ஸ் பாண்ட் வந்து துப்பாக்கி வச்சு சுடுவார், மொத்தமே 12 குண்டு இருக்கும், அவர் குடிச்சோட 12 குண்டில் 15 பேர் செத்து போயிடுவான், அவரை எடுத்து நிற்கிற ஒரு 100 பேர் இருப்பான், 300 குண்டு ஒரு குண்டு மேலே இவர் மேலே படாது. இதெல்லாம் பார்த்து பார்த்து சில அரசியல்வாதிகளுக்கு அது மாதிரி ஒரு ஹீரோயிசம் வேணும்னு ஆசை வந்துருச்சு போல. இந்த டிமானிட்டைசேஷன் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான இம்ப்ளிமெண்டேஷன், நான் 35 இது நிர்வாகத்தில் இருந்திருக்கேன், இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான இம்ப்ளிமெண்டேஷன் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு ஜனங்கள் கஷ்டப்பட்டுருக்க வேண்டிய தேவையே கிடையாது, இது அவங்க பண்ண முட்டாள்தனம். அது நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய சிறு குறு தொழில்கள் இன்னைக்கு வரைக்கும் மீளலை. இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற புள்ளியியல் இயக்ககம் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஸ்டியூட் டைரக்டரேட், அவங்க வந்து சொல்றது என்ன சொல்றாங்க, எக்கானமி கீழே தான் போய்கிட்டு இருக்கு, ஓவராலா எக்கானமி கீழே தான் போய்கிட்டு இருக்கு, ஓ அந்த பிரைமரி செக்டர்ஸ் எல்லாம் கீழே போகுது, இதை வந்து சொல்றாங்க. இது எல்லாம் நடந்திருக்கு. இவங்க இப்போ 2023 டிசம்பருக்குள்ளே ராமர் கோயில் வருது, அவங்களுக்கு வடநாட்டில் அது நிச்சயமாக ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சில தவறுகள் இவங்க பண்ணிட்டதுனால ராகுல் காந்தி விஷயத்தில் தேன்கூட்டில் கை வச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இதுவரைக்கும் இந்த 2 தண்டனை வந்து மேல்முறையீட்டில் ஒரு வழக்கில் கூட இந்த 2 நின்னதில்லை இன்னைக்கு வரைக்கும், 70 வரலாற்றில். கீழே வந்து ரொம்ப அபூர்வமாக 2 மேலே தண்டனை கொடுத்துருக்காங்க, இவர் கொடுத்த மாதிரி லட்சதீப்பு இவருக்கு வந்து 10 கொடுத்துருக்காங்க, ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு கொலை வழக்கு சம்மந்தப்பட்டது, இது வந்து அவமதிப்பு சம்மந்தப்பட்டது. மோதி ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு எழுதியிருக்கார் ஜட்ஜு, இது குமாரசாமி ஐயா கணக்கு போட்ட மாதிரி தான் ஜெயலலிதா கேஸில், அவருக்கு 2 கணக்கு சரியாக சொல்லித்தரலன்னு சொல்லி பிஎம்கே சொன்னாங்க, அது மாதிரி தான் இதுவும் இது கோர்ட்டில் அப்படி தான் போய் கேட்க போகிறாங்க, காங்கிரஸ்காரங்க வந்து கேட்க போகிறாங்க. அப்போது இது வந்து அதானியை பற்றி பேசுறதுனால வந்த கோபத்தின் விளைவு. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டை விட்டுருங்க, அடுத்த நாளே இதை பறிச்சது கபில் சிபல் சொன்னார், அடுத்த நாளே பதவி பறிக்க இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வந்து வீட்டை காலி பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருக்க வேண்டியது. அந்த நோட்டீஸ் கொடுத்ததுல என்ன சொல்லியிருக்காங்க, 1 காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கலாமே, அப்பீலுக்கு வந்து 1 டைம் இருக்குது. அப்போ ஒரு பழிவாங்கிற மனப்பான்மையில் யாரை தொடுறாங்க, அதுவும் அவர் வந்து தேச விரோதி தேச விரோதி, ரெண்டு பேரும் அந்த குடும்பத்தில் வந்து ரத்தம் சிந்தியிருக்காங்க இந்த நாட்டுக்காக. அந்த குடும்பத்தில் பிறந்த ஒருத்தனை போய் தேச விரோதின்னு சொல்லி சொன்னால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கோங்களேன். திரு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுக்கு போனபோது இந்தியனாக பிறந்ததற்கு வெட்கப்பட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னதாக கார்கே சொன்னார், அவர் சொல்லி 15 ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அதை எதிர்த்து யாரும் சொல்லலை, அல்ல அப்படி பிரதம மந்திரி பேசலன்னு சொல்லலை, அப்போ பேசியிருக்காருன்னு அர்த்தமாகுது. 15 பிஜேபி வந்து வாய்மூடி மௌனியாக இருக்காங்க. அப்போ நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு, இனி இந்த நாட்டில் வந்து ஒரு இதனுடைய மாநிலத்துடைய முதல்வர் ஆக்குங்க, இல்லைனா நாட்டுடைய பிரதமர் ஆக்குங்க, இல்லைனா நான் இந்தியனா பிறந்ததுக்கு வைக்கப்படுவேன் அப்படின்னு சொல்ல வர்றாரா? அல்லது அமெரிக்காவுக்கு போனார், அமெரிக்காவுக்கு போய் அங்கே போய் இவர் வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து லஞ்ச ஊழல் ஜாஸ்தியாக இருந்தது இந்தியாவில்னு சொல்லி சொன்னார், அது உள்நாட்டு விவகாரம் பற்றி பேசலையா? இப்போ இவர் வந்து பேசின பேச்சுடைய இன்டென்சிட்டி ராகுல் காந்தி பேசினதாக கூறப்படுற குற்றச்சாட்டு 10 மேலே. அப்போ அவரை பற்றி இவர் வந்து வெளிநாட்டில் போய் இதை பற்றி பேசிட்டார், விவகாரத்தை பேசிட்டார், தேச துரோகி, இது ஒரு டேர்ம் வச்சுருக்காங்க, தேச துரோகி. அரசுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக பேசுகிறவங்க அத்தனை பேரும் தேச துரோகி, புது டெஃபினிஷன் தேச துரோகிக்கு. ஜனநாயகத்தின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பது எப்படி என்ற ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கின்றார்கள் பிஜேபிக்காரர்கள் அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஓகே, இப்போ அவங்க சொல்கிற ஆர்கியூமெண்ட் என்னென்னா, இப்போது நடுநிலையான ஊடகவியலாளர்கள் பலரும் கூட இந்த ஆர்கியூமெண்ட்டை தான் சொல்கிறாங்க, காங்கிரஸ் பேசுகிறது 2 வைங்க, மோடி பேசிட்டு வந்தார்னா அவரை பேக்கப் பண்ணுறதுக்கு அவர் பேசுனது சரின்னு சண்டை போடுறதுக்கு ஆளுக இருக்கிறாங்க, ராகுல் பேசிட்டு வந்தார்னா பேசுகிறதுக்கும் அவரை டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறதுக்குமே காங்கிரஸுக்கு ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க, அது வந்து கிரவுண்டு வந்து காலியாக வச்சுக்கிட்டு இவங்க சண்டைக்கு போகிறது மிகப்பெரிய பின்னடைவை அவங்களுக்கு நார்த்தில் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க சொல்கிறதுல ஓரளவு உண்மை இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி போன தடவை வந்து பிரசிடென்ட் போஸ்ட்லேருந்து காங்கிரஸ் பிரசிடென்ட் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணும்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன சொன்னார், நான் ஒருத்தன் தான் ராஃபேலை பற்றி பேசுனேன்,
பெரிய பெரிய தலைவர்கள் அவங்கவுங்க பிள்ளைங்க அவங்கவுங்க சொந்தக்காரங்க எலெக்ஷன் ஆகுங்கெல்லாம் திரும்ப அவர் சிதம்பரத்து பேரே சொன்னார். கார்த்திகாய வேண்டி அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். நேஷனல் லெவல் பார்ட்டிஸ் அவர் பேசலை அப்படின்னு சொன்னால் காங்கிரஸுக்கு வந்து ஒரு இடைஞ்சல் தான். அது வந்து இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் வந்து ஒரு சில வடநாட்டு மாநிலங்களை தவிர தென்னகத்தில் வந்து நேரு காந்தி ஃபேமிலிக்கு இருக்கிற அந்த இது வந்து அந்த புகழ் அப்படிங்கிறது வந்து வடநாட்டில் வந்து இல்லை அப்படிங்கிறது நிஜம்தான். அதனால் வந்து நிராயுதமானியாக யுத்த களத்திற்கு செல்லக்கூடாது அப்படிங்கிறது நிஜம்தான். ஆனால் நிராயுதமானியாக யுத்த களத்திற்கு சென்றால் இறுதியில் மக்களே உங்கள் ஆயுதங்களாக ஆகிவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதையும் ஓகே, பேரலையோடு இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். வணக்கம் வணக்கம்.